எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷால் பேசுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும் செப்டம்பர் 15th மார்க் ஆண்டனி நேற்று வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆகிருக்கு எல்லா மொழியும். முக்கியமாக இந்த இதோட பதிவு வந்து நான் செய்ய வேண்டிய என்னோட கடமைன்னு எனக்கு தோணுது. அஃப்கோர்ஸ் எல்லோரும் வந்து உழைப்பு நாங்கள் உழைச்சிருக்கோம்னு சொல்லுவோம். அதை தாண்டி வெள்ளிக்கிழமை வந்து இந்த தெய்வங்கள் மேலே இருக்கிற தெய்வங்கள் வந்து ஆசீர்வாதம் இல்லாமல் வந்து எந்த படமும் ஜெயிச்சது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்ற வார்த்தை வந்து கேட்கும்போது எல்லோரும் வந்து பாராட்டும் போது என்ன மட்டும் இல்லை ஐஸ்வர்ய சார், சுனில் அவர்கள், மற்ற நடிகர்கள், நடிகைகள் அண்ட் இன்க்ளூடிங் ஆதிக்கோட டைரக்ஷன் அண்ட் என்டையர் க்ரூ எல்லோரும் நீங்கள் பாராட்டி தியேட்டருக்கு வந்து நீங்கள் ஆதரிச்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த காசுக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. த்ரூஅவுட் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, எல்லா இடத்துலையும் ஓவர்சீஸ்லையும் சரி ரொம்ப வெற்றிகரமான ஒரு வசூல் ரீதியாக மட்டும் இல்லை, எல்லோரும் மனசார பாராட்டியிருக்காங்க, வாழ்த்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ தமிழ்நாடு மக்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை நான் மனசு மைண்டாக வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து நல்ல நல்ல உழைச்சி இன்னொரு நல்ல படம் கொண்டு வருவேன். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ஊக்கம் கொடுத்த நண்பர்கள் எல்லோரும் வந்து எனக்காக வந்து பதிவு செஞ்சாங்க சோஷியல் மீடியாவில். என்னோட டார்லிங் கார்த்தி ஆகட்டும், டார்லிங் வெங்கட்பு ஆகட்டும், டார்லிங் சிம்பு ஆகட்டும், அண்ட் எல்லோரும் கார்த்திக் சுப்ராஜ் பிரதர் எல்லாருக்கும் வந்து இல்லை நான் சாரி நான் மறந்துட்டேன்னா மன்னிச்சு எல்லோரும் வந்து பாராட்டியிருக்காங்க, மனசார பாராட்டியிருக்காங்க. நல்லா தெரியுது இது ஏதோ பண்ணணுன்றதுக்காக இல்லாமல் மனசார பாராட்டியிருக்காங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் சரி மக்களும் சரி எல்லோரும் வந்து அந்த மெசேஜ் எல்லோரும் காதுபட கேட்கும்போது ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முடிச்சிருந்த உழைப்பு வந்து பலன் கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நிறையா உங்களால் நான் தூங்குவேன், உங்கள் காசு மீன் போகாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு ரூபா வந்து கண்டிப்பாக இந்த உங்கள் சார்பாக நான் விவசாயிகளுக்கு நான் கொடுக்குறதுக்கு கடமைப்பட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.